ஒரு மதிய உணவு இடைவேளை. சுடச்சாய் மீன் குழம்பும் பக்கத்திலேயே பொறிச்ச மீனும். திடீர்னு ஒரு யோசனை. கடலில் துள்ளி தெரிஞ்சிட்டு இருந்த இந்த மீன்கள் எப்படி என்னோட நாக்குக்கு எட்டுற தூரத்தில் என் பக்கத்தில் இருக்குன்னு? இந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் யாராவது யோசித்தது உண்டா? அப்படி யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்க கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மீன் கடைக்கு போய் காசு கொடுத்தோம்னா நமக்கு தேவையான மீன் உடனே கிடச்சிடும். அந்த மீன்கள் நம்ம கைக்கு வர்றதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுமா? மீன் பிடிக்க போகிற மீனவர்களுக்கு வலைய கடலில் பாய்ச்சின உடனே மீன் கிடச்சிடாது. சில மீன் வகைகளுக்கு இவங்க சில நேரம் காத்திருக்கணும். சில மீன்களுக்கு இவங்க சில நாட்கள் காத்திருக்கணும். அந்த மாதிரி காத்திருந்து பிடிச்சிட்டு வர மீன்களை சரியான நேரத்துக்குள்ளே கரைக்கி கொண்டு வரணும். சரியான நேரத்தில் கரகி கொண்டு வந்த இந்த மீன்களை அந்த வலையிலேருந்து தெளிவு பண்ணி அதை தெரிச்செடுத்து சரியான நேரத்துக்குள்ளே அதை வந்து அந்தந்த மீன்களுக்கு உண்டான வியாபாரிகள்கிட்ட இதை ஒப்படைச்சி அதை காசாக்கணும். அப்படி சரியான நேரத்துக்குள்ள இதை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இவங்களுக்கு அன்றைய தினம் அதற்கான மீனுக்கான வந்து சரியான வருமானம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அன்றைய தினம் அவங்க வந்து மிகப்பெரிய நட்டத்தை தான் சந்திப்பாங்க. மீன் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. கடையில் போய் மீன் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பிடிச்ச மீன் அந்த வலையிலேருந்து தெரிச்செடுக்கிறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க. அந்த மீனுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. அந்த மீன் வலையில் மாட்டியிருக்க அந்த வலைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. அதை வந்து தெளிவாக நேக்காக வந்து சரியாக நம்ம அது வந்து தெளிவுபடுத்தி தெரிச்செடுத்தால் தான் அந்த மீனை வந்து அந்த வலையிலேருந்து பிரிச்செடுக்க முடியும். இவ்வாறு பிரிச்செடுக்கும்போது அந்த வலைக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் ஏதாவது சிக்கு விழுந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த வலையை சரி பண்ணி கடலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்க வலை வந்து முரல் மீன் பிடிக்கிற வலை. இந்த வலை ஒரு பகுதி நரம்பாலும் மற்றொரு பகுதி நூலாலும் பின்னப்பட்டிருக்கும். இதில் சிக்கு விழுந்தால் என்னாகும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த முரல் மீன் பிடிக்க போகிறவங்க அதிகாலை 12:00 கிளம்பி மறுபடியும் காலையில் 6-7 கரைக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதிகாலை 4-5 கிளம்பி நண்பகல் 12:00 கரைக்கு வந்துடுவாங்க. இந்த வலையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பகுதியில் வந்து சின்ன சின்ன கற்கள் கட்டியிருக்கும். இன்னொரு பகுதியில் வந்து அந்த வெள்ளை போயாக்கள் கட்டியிருக்கும். இந்த வலையை வந்து கடலில் வந்து இழக்கும் போது வந்து இந்த வலை வந்து செங்குத்தாக நிற்கும். அதாவது இந்த கல் கட்டியிருக்க பகுதி வந்து கீழாகவும் அந்த வெள்ளைக்கலர் இந்த போயா கட்டியிருக்க பகுதி வந்து கடலோட மேற்பரப்பில் மிதந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளைக்கலர் போயாவை பார்க்குற இந்த மீன்களை வந்து தன்னோட இறை தான் மேலே வந்து கடல் மேலே மிதந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு வந்து அந்த வந்து வேகமாக வந்து இந்த வலையை நோக்கி வந்து பாஞ்சு வரும்போது அந்த மீன்களை எல்லாமே இந்த வலையில் மாட்டிப்பாங்க. அந்த மாற்ற மீன்களை வந்து உடனே வலையை வாங்கிட்டு மறுபடியும் அந்த மீனவர்கள் எல்லாம் வந்து கரைக்கு வந்துடுவாங்க. கரைக்கு வந்த உடனே அந்த வலையை வந்து வேக வேகமாக அதை கழிச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து மீன் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருப்போம். அந்த எவ்வளோக்கு சீக்கிரமாக நம்ம வந்து அந்த மீன்களை வந்து அந்த வலையிலேருந்து தெரிச்சு எடுக்கிறோமோ அந்த மீன்கள் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அப்படி நம்ம வேகமாக தெரிச்சு எடுத்து வியாபாரிகள்கிட்ட கொடுத்தா தான் அந்த மீனுக்கு உண்டான வந்து விலையும் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு சரியான விலை கிடைக்காத மீனை வந்து அது ஒரு மிகப்பெரிய நட்டத்தை தான் வந்து இந்த மீனவர்கள் ஏற்படுத்தும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் கரைக்கு கொண்டு வரமோ அவ்வளோ சீக்கிரம் கரைக்கு கொண்டு வந்து அதை வந்து மீனை வந்து தெளிவாக தெரிச்செடுத்து அதை வந்து வியாபாரிகளிடம் ஒப்படைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை நம்ம தெரிச்செடுக்கும் போதே நம்ம வந்து வலையவும் தெளிவாக பார்த்துக்கிடணும். அந்த வலையில் ஏதாவது சிக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து மறுபடியும் சரி செய்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகும். சில நேரத்தில் வந்து அந்த சிக்கு எடுக்க முடிக்கல அப்படின்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கு சில ஆயிரங்கள் கூட இந்த மீனவர்களுக்கு செலவு ஆகலாம். அதனால் ரொம்ப தெளிவாக வந்து இந்த வலைகளை வந்து நம்ம சிக்கு எடுத்து சரி பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அந்த ஒரு மீனை வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த வலையிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த வலையில் 3 வகையான முரல் மீன்கள் மாட்டிருக்கு. ஒன்று வந்து கலிங்க முரல், 2வது வந்து ஊசி முரல், 3வது வந்து பறவை முரல். காலையில் 10:30 ஆரம்பித்த வேலை, இப்போ 2:30 ஆகுது. காலையில் ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல நாங்கள்லாம் நின்றுட்டு இருந்தோமோ அதே இடத்துல நின்றபடியே தான் இந்த மீன்களை வலையிலேருந்து கழிச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ஓய்வு இல்லை.
ஏன்னா இதை உட்காந்து பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நேரம் சுணங்கிடும். அதுக்கப்புறம் வந்து மீன்களை வந்து சரியான நேரத்தில் வந்து பிரித்து எடுக்க முடியாமல் போயிடும். வியாபாரிகளிடமும் சரியான டைமில் நம்ம ஒப்படைக்கலைன்னா நமக்கு பிடிச்சிட்டு வந்த மீன்களுக்கு சரியான விலையும் கிடைக்காது. மீன்களை தெரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் வியாபாரிகளுக்கு தகவல் சொல்லி அமைச்சிட்டோம். வியாபாரிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரளவு மீன்கள் தெரித்ததுக்கப்புறம் அங்கே காத்திருந்த வியாபாரிகள் வந்து அவங்களே அந்த மீன்களை எல்லாத்தையும் கூடையில் அள்ளிட்டு போயிட்டு அவங்களே வந்து அதை எடைய போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வலை கழிக்கும் போது கடலுக்கு போகிற மீனவர்கள் மட்டும் இல்லாமல் கரையில் இருக்கிற மீனவர்களும் இந்த மற்ற மீனவர்களோட சேர்ந்து இந்த வலையை கழிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்கிற மீனவர்களுக்கு செலவுக்கு காசும் கறிக்கு மீனும் கிடைக்கும். பொதுவாக மீனவ பகுதியில் வாழ்கிற மீனவ பிள்ளைகள் தன்னுடைய படிப்பு நேரம் போக மீதி நேரத்தை இந்த மீன்பிடி தொழிலில் தான் செலவு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக வந்து பொழுதுபோக்கு எதுவும் இருக்காது. அதனால் தன்னோட அப்பாவோ இல்லை வந்து வீட்டில் அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து மீதி நேரத்தை வந்து இங்கே தான் அந்த மீன் பிடிக்கிற தொழிலோட சேர்ந்து தான் அந்த அவங்களோட பொழுதுபோக்கு இருக்கும். சிறு வயதிலேயே இவர்கள் கடற்கரையையும் கடலையும் பார்த்து வளர்வதால் இவர்களுக்கு பயம் நீங்கி ஒரு ஆளுமை தன்மையோடு வளர்ந்து வருவாங்க. அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கப்பட்டு சிறு வயதிலிருந்தே அவர்கள் மெருகூட்டப்படுவார்கள். சின்ன சின்ன வேலையை கற்றுக்கிட்டு பெரியாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே எந்த தொழிலுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது கண்டிப்பாக இந்த மீன்பிடி தொழில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். இதுதான் முரலில் நீங்கள் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். பாருங்க இந்த வெயிலில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு. Ne? Bir sinali derli.